பருவநிலை மாற்ற பிரச்சனையை சமாளிப்பதிலும் இயற்கையை பாதுகாப்பதிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். நான்கு நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அவர் நேற்று நடைபெற்ற கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பாரமுல்லாவில் உள்ள போர் நினைவிடத்தில் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் இன்று ஸ்ரீநகரில் உள்ள காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 19வது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், காஷ்மீரில் உள்ள திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் பரிசோதனை கூடம் காஷ்மீரின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்றும், பருவநிலை மாற்ற பிரச்சனையை சமாளிப்பதிலும் இயற்கையை பாதுகாப்பதிலும் அவை முக்கிய பங்காற்றும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் மணிமகுடமாக காஷ்மீர் உருவெடுக்கும் என்றும், இந்த கனவை நிச்சயம் காஷ்மீர் இளைஞர்கள் நனவாக்குவார்கள் என்றும் அவர் கூறினார். Morning to all of you. May I suppose, may I speak a few words in Kashmiri? May I suppose kusi taimilit. Friends, I am delighted to be among you all today in this land of great historical and cultural significance. It has been called Resi Var, or the land of saints, and has always attracted spiritual seekers from far and wide. I feel blessed in standing on this land, which is not only reservoir of wisdom, but also endowed with unparalleled natural beauty. Ladies and gentlemen, first and foremost, I would like to congratulate the young students of the University of Kashmir